ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தேவைத்தீங்க, 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 மாதம் காப்பரேட்டு பார்த்தீங்கன்னா 3 மாதம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது எதுக்கு நீங்கள் வந்து லைவ் போடாமல் இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இது முழுக்க ஒன்று கூட நான் சும்மா பேச்சுக்கலாம்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் திரும்பி கமெண்ட் செக்ஷன்லாம் கேட்பாங்க, நான் கமெண்ட் செக்ஷன் தான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த நம்மளோட லைவோட மெத்தட் எதாவது பிடிச்சிருக்கோ இல்லை என் வாய்ஸ் பிடிச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. போய் சொன்னாங்களோ உண்மை சொன்னாலும் தெரியல, பட் ஓரளவுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ நிறைய பேர் நமக்குன்னு ஒரு 2-3 ஃபேன்ஸ்லாம் இருக்க தெரிஞ்சாங்க, அப்படியே இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து திரும்ப பழைய லைவ் வந்து கொண்டு வரணும்னு எனக்கும் ஆசை தான். பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அதை பற்றி நிறைய பேர் தெரியாது. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு எனக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு லைவ் போட முடியாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா யாராவது கண்டென்ட்டை நம்ம போட்டுட்டோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். நான் வந்து கண்டென்ட் வந்து வேலைக்குனே போடல, ஆர்வ குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ என்ன அறியாமையே நான் போட்டுட்டேன். ஸோ போட்டக்கப்புறம் தெரிஞ்சது அது ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. ஸோ எல்லா ஒரு அனுபவத்தை தாண்டி தான் நம்ம வந்து வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ஸோ இது ஒரு அனுபவம்னு வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு விழுந்து எனக்கு போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்று மட்டும் தான் எனக்கு நேற்று தான் எண்டிங் ஆச்சு எனக்கு. ஸோ இதுக்கடுத்து லைவ் போடலாம். பட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எதுவுமே எனக்கு புஷ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா, ஒரு சேனல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா அந்த சேனல் வந்து பாப்புலாரிட்டி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சேனலுக்கான ஒரு தகுதி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் போகாது, நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ சின்னதுன்னு இல்லை, பெருசு தான். பட் நம்ம சின்னதாக எடுத்துக்கிட்டோம், பெருசாக நினச்சோம்னா மட்டும் விழுந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா திரும்பி அகைன் நம்ம பழைய டூ மேட்ச்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வந்து கரெக்டாக ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு இன்னொரு குழப்படி ஏற்பட்டுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 10K டோர்னமெண்ட் வந்து நான் அசம்பிள் பண்ணியிருந்தேன். ஸோ அசம்பிளாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் சாரி. ஸோ அந்த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் லைவ் போட ஆரம்பிக்க போகிறதும் இன்றைக்கி தான். ஸோ மொதல் நாளே நான் வந்து கேம் ப்ளே போடணுமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா வந்து நம்ம கேம் ப்ளே யாரை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்டு நான் வந்து கேடி பார்த்திங்கன்னா நான் ஒரு 5KD வச்சுருப்பேன். 5KD அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ 5KD வச்சுருப்பேன். அடுத்தது போன சீசனில் வந்து லாஸ்ட்டிங்காக பார்த்திங்கன்னா ஒரு 200 மேட்சுக்கு 4.60 KD வச்சுருந்தேன். ஸோ கேடிங்கிறது நான் வந்து ரஷ் பண்ணி விளாடுவேன், ஓரளவுக்கு சென்ஸோட விளாடுவேன். பட் டிடிஎம் வந்து எனக்கு நான் ஃபுல்லாகவே டவுன் தான். டிடிஎம் எனக்கு அந்த ஸ்பீடு வராது. ஸோ இப்போ நான் வந்து சோலோ காணிக்கிற இருக்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமை உண்டு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் டோர்னமெண்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரீ டோர்னமெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம ஃப்ரீ டோர்னமெண்ட் தானே, அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். 10K டோர்னமெண்ட்டு. ஸோ அது எந்த சேனலில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பன் கேமிங் நண்பன் கேம் பிளேயர் நண்பன் கேமிங். ஸோ அந்த சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு டோர்னமெண்ட் அப்படின்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா வயகன் சேனல்லையும் ரூம் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ டபுள் கமெண்ட்ரி கொடுக்குறோம் பழைய மாதிரி. ஸோ அவரோட சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டபுள் சைடில் வியூ கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ எந்த சேனல்லையும் பண்ணாத மாதிரி நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட்ரி பெஸ்ட்டாக கொடுக்கலான் இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வியூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு ரூம் மேட்சாக இருக்க போது. அண்டு அந்த டோர்னமெண்ட்லேருந்து நான் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடியல. மொதல் வந்து அட்டன் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன், தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளை பற்றி நம்மளோட பேர் வந்து கொஞ்சம் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா சொன்னாங்க, சரி ஓகே இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து நம்ம கேம் ப்ளே நல்லா ப்ளே பண்ணோம்னா நம்மளோட பேர் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேர் ரீச் ஆகலை. ஸோ இதுக்கடுத்து ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைக்கு இந்த டோர்னமெண்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றீங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்து லைவ்லேயே தான் பண்ண போகிறேன். என்னோடய கேம் ப்ளே யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லைவில் வந்து பாருங்கள். அண்ட் அது போக அந்த கேம் ப்ளே முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு உடனே பார்த்திங்கன்னா டபுள் கமெண்ட்ரி நான் ரெடி, நீங்கள் மட்டும் ரெடி ஆகிருங்க. அண்டு அது போக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரேஸ் மேட்சஸ்ஸு ப்ரேஸ் மேட்ச்னா சின்ன சின்னதாக நம்ம போல கொடுத்துருந்தோம். இப்போ சின்னதெல்லாம் இல்லை, பெருசாக கொடுக்குறோம். ஆனால் அப்பப்போ கொடுக்குறோம். ஸோ திடீர்னு டோர்னமெண்ட்டு. ஸோ அந்த டோர்னமெண்ட் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபன் ரூம் மேட்ச் வரீங்களா? ஸோ ஃபன் ரூம் மேட்ச்சில் சிக்கன் டன் அரைக்கிறவங்க அண்ட் நல்லா சூப்பராக கேம் ப்ளே பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாஸ் கொடுக்குறோம். அந்த பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பாஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த நீங்கள் டின்னர் அடித்து நீங்கள் வந்து வின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக அலோவ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இந்த டின்னர்லாம் எடுத்ததே கிடையாது, பட் அந்த மாதிரி மேட்சஸ்லாம் கலந்துக்கணும் அப்படின்னா நீ பெய்டு மெத்தட் தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் வந்து பேக் ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து திரும்பி அகைன் லைவ் போட போகிறேன். எல்லோரும் ரெடியாக இருங்க. அந்தளவுக்கு ரொம்ப சீன் தான், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரோம்ல. அண்டு அந்த டோர்னமெண்ட் வந்து அட்டன் பண்ணலான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டோர்னமெண்ட் வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். கேம் ப்ளே வந்து செமையாக இருக்கும் போது கண்டிப்பாக 10K மொத்தம் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வராங்க. அண்ட் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி வராங்க. ஸோ எஸ்ஆர்பி அண்ட் நேசமணி கேமிங்.
ஸோ அந்த டோர்னமெண்ட்டையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பாருங்க, அந்த சேனல் லிங்க்கையும் கொடுக்குறேன் அண்ட் வயகன் சேனல் லிங்க் நம்ம ரூமச்சோட சேனல் லிங்க்கையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சி யூ லேட்டா கைஸ். பை பை, சி யூ.